அஜ்மான் சுற்றுலா மற்றும் மேம்பாட்டுத் துறையோட தலைவர் ஷேக் அப்துல் அஜிஷ் அல் நுவேமி தனது சொந்த செலவுல ஆயிரம் துபாய் எக்ஸ்போர்ட் டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காரு இதனை அஜ்மான் அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்க இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு பிரபலமான எக்ஸ்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிய காண விரும்பும் அரசு செய்யும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதிக்கிறோம்னு சொல்லிருக்காரு கனடாவை சேர்ந்த நிதி ஆலோசக குழுமமான ஆடன் இந்த வருஷத்துக்கு வலிமை வாய்ந்த உலகளாவிய பாஸ்போர்ட்களோட பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த பட்டியல அமீரகம் பல வருஷங்களுக்கு பிறகு முதலிடத்தை பிடிச்சிருக்கு அதாவது ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் மட்டுமே கொண்டு எத்தனை நாடுகளுக்கு விசா எடுக்காமலேயே பயணிக்கலாம் என்பது இந்த பட்டியல் தயாரித்ததுல மிக முக்கிய பங்காற்றி இருக்கு இதன மொபிலிட்டி ஸ்கோர்னு சொல்றாங்க அதன்படி அமீரகத்தோட மொபிலிட்டி ஸ்கோர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது அமீரகத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டு நாடுகளுக்கு நீங்க சுற்றுலா விசா கூட எடுக்காம பயணிக்கலாம் ஐம்பத்தி நாலு நாடுகளுக்கு ஆன்லைன் மூலமாகவே அல்லது பயணத்தின் போது எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பட்டியல் தயாரித்ததுல ஒவ்வொரு பயணத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளும் கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் கடற்பருப்புல உருவான ஷஹீன் புயல் ஒமான்ல கரையை கடந்திருக்கு இதனால அமீரகத்தோட கிழக்கு கடல் பகுதியில வசிப்பவர்களுக்கு ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டிருக்கு தாழ்வான பகுதிகள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில ஷஹீன் புயலால் இனி அமீரகத்திற்கு எந்த வித ஆபத்தும் இல்லைன்னு அமீரக அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தற்போது அறிவிச்சிருக்கு அபுதாபிய மையமாக கொண்டு இயங்கி வரும் இதிஹாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தனது நிறுவனத்துல காலியாக உள்ள விமான பணியாளர்களுக்கான இடங்களை நிரப்ப இருப்பதாக அறிவிச்சிருக்கு ஆயிரம் நபர்களை தேர்ந்தெடுக்க இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கு மேலும் ஏற்கனவே கொரோனா காரணமாக பணியில் இருந்து விளக்கப்பட்டவர்களுக்கும் தற்போது காரியாக உள்ள இடங்களுக்காக விண்ணப்பிக்கலான்னு அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு இதற்கான வேலை வாய்ப்பு அமீரகம் எகிப்து லெபனன் ரஷ்யா ஸ்பெயின் இத்தாலி நெதர்லாந்து ஆகிய நாடுகள்ல நடைபெற இருக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அனைவரும் அமீரகத்துல பணிபுரிவார்கள் என்று என்றும் அவர்களுக்கு அபுதாபியில வேலைக்கான பயிற்சி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழுடன் நன்றி